வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவது தொடர்பாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பவர் சாட்டை துரைமுருகன். சாட்டை என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வரும் இவர் அதில் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் செய்து வருவார். இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவது மற்றும் தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை ஆலந்துறை ஆர்ஜி நகரில் ரஞ்சித் என்பவரது வீட்டில் காலை 6 மணி முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அதேபோன்று காலப்பட்டியில் முருகன் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. திருச்சியில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டிலும் சோதனை நடத்திய என்ஐஏ அதிகாரிகள் வரும் 7ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மன் கொடுத்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் சிவகங்கை இளையான்குடியைச் சேர்ந்த விஷ்ணு, ராஜபாளையத்தைச் சேர்ந்த இசை மதிவாணன், தென்காசியைச் சேர்ந்த மதிவாணன் உள்ளிட்ட நாம் தமிழர் நிர்வாகிகள் வீட்டில் இன்று காலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.